சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி த்ரெட்டிங் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ பார்லர் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தா. வீட்டுக்கு வந்தோடனே நல்ல பசி, நேராக கிச்சனுக்கு போய் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். சவுச்சவ் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் அம்மா சமையல் சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம்தான். ஸோ நல்ல பசியாக இருந்ததுனால சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தோம். ஏன்னா ஆலியா பாப்பாவோட கொலுசு பார்த்திங்கன்னா நல்லா போயிடுச்சு, செயின்லாம் அறந்து அந்த முத்தெல்லாம் கொட்டி ரொம்ப டேமேஜ்டாக இருந்துச்சு. சரி ஓகே, புது கொலுசு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்த உடனே கொலுசு கழட்டிட்டு மெஷர் பண்ணி அதே சைஸில் நிறைய கொலுசு பார்த்து பொறுமையாக ஒன்று ஒன்றா செக் பண்ணி ஃபைனலாக 3 கொலுசு வந்து எடுத்திருந்தேன். அதையுமே போட்டு பார்த்துட்டு எனக்கு அந்த 3 கொலுசில் பிடிச்சிருந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா காலுக்கு நிறைவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கொலுசு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.